இது பேசன் ப்ரோ, 2020 மாடலு, BS4, ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கேன். ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு தேவையான பொருள் இதான், சைக்கிட்டு. இந்த நாலு பொருள் இருந்தால் போதும். இது இந்த சாக்கெட்டுக்குள்ளே வர்ற பின்னு, இந்த பின்னை வந்து தனியாக எடுத்துக்கிறேன் நினைப்போம். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இன்னொரு பின்னையும் எடுத்துக்கிறேன். அது ஒரு லாக் மாதிரி இருக்கும், லாக் எடுத்துகிட்டா ஓப்பன் ஆயிரும். இப்போ எம்டி சாக்கெட்டும் இன்னொரு வயரிங் எடுத்துக்கலாம். இது வந்து சுவிட்ச் கிட்லேருந்து வர்ற சாக்கெட்டு, அதில் நான் இதே பின்னு மாட்டுறேன். இது ரெண்டும் ஒன்று வயரிங்லேருந்து வர்றது, இன்னொன்று சுவிட்ச் கிட்டேருந்து போகிறது. நார்மலாக கொடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெட் சாக்கெட்டை இதில் கொடுத்துட்றேன். இந்த எல்லோ வயரில் இது வந்து சுவிட்ச் கிட்டேருந்து வர்றது. அதான் லாக்கு கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் திரும்ப எடுத்துகிட்டு மாட்டுறேன். இது ஆப்போசிட் பின்னு, இதையும் இதில் போட்டு லாக் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ரெண்டும் சுவிட்ச் கிட்டு கொடுக்கணும். நான் ஒரு 70 ரூபா சுவிட்ச் கிட்டு தான் அதுதான் கொடுக்குறேன். BS4ல ஹலஜன் பல்பு வண்டி எதாக இருந்தாலும் அதில் நார்மலாக இந்த மாதிரி எல்லோ லைனே எடுத்துக்கலாம். இதே எல்இடி பல்ப் உள்ளதுன்னா லைனை ஏற்று தான் கட் பண்ணி கொடுக்கணும். நான் சிலீவ் போட்டு இதில் ஏற்றிக்கிறேன். டேப் போட்டால் நாள் பட உறிஞ்சிரும், அதனால் சிலீவ் போட்டால் லைஃப் வரும் நல்லா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஒரிஜினல் வயரிங் மாதிரி பண்ணலாம், நீட்டாக இருக்கும் வேலை. நாளானாலும் ப்ராப்ளம் வராது. நாளானாலும் சுவிட்ச் எடுக்கணும், நமக்கு இருந்த வயரிங் மாதிரியே இருக்கணும் ஒரிஜினாலிட்டியாக. அப்படின்னா திரும்பவும் எடுத்ததெல்லாம் மாற்றி மாட்டிக்கலாம். அவ்வளோதான். ஸ்லீவ் போட்டேன், ஹீட் பண்ணிட்டேன். இன்னும் சுவிட்சை செட் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் லைட் எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த ரெண்டு வயர் தான். இது சுவிட்சு. இது சுவிட்ச் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பின்ன மட்டும் உருவிட்டு நம்ம மாட்டிக்கலாம். வயரிங் பிரச்சனை எதுவும் இல்லை, நம்மளே கூட மாட்டிக்கலாம். இந்த ரெட்டு ப்ளூ சாக்கெட் வந்து சுவிட்ச் கிட்டலேருந்து வருது, அந்த ஃபுல் ரெட் வந்து வயரிங்லேருந்து வருது.